இன்னைக்கு நம்ம ரவை உப்பட்டு செய்யலாம். ரவை உப்பட்டு செய்யறதுக்கு மேலே போடுறதுக்கு மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாவு ரவை எடுத்துருக்கிறேன், சிரோட்டி ரவை. இதில் 2 ஸ்பூனு ரிஃபைண்ட் ஆயில் சூடு பண்ணி இதில் போட்டு 1 ஸ்பூன் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும் இல்லையா. இப்போ கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்ருக்கேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் ஈரமாக தான் வச்சுக்கலாம். பாருங்கள் இது இப்போது எண்ணெய் மேலே தடவிட்டு ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ் எண்ணெய் இருக்கணும். ஏன்னா இது ஸ்வீட் செய்கிறதுனால இது மேலே இப்படியே தொட்டிட்டு தடவிட்டு ஒரு தட்டு மூடிட்டு 2 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். அது வரைக்கும் ஹல்வா பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் ஹல்வா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1.5 கிளாஸு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். தேங்காய் துருவல் 1 கிளாஸு, 1.5 கிளாஸு, 1.5 கிளாஸு வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். தர்பூஜ் பழத்துடைய கொட்டை போட்டுட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் மேலே வச்சுக்கலாம். இது வேகட்டும். பாருங்க வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு, இப்போ பாயில் ஆகிட்டு இருக்கு. ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவை போட்டுட்டு இருக்கிறேன். இப்படி உப்புமாவுக்கு கலர்ற மாதிரி ரவை போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேசரி பாத் உப்புமாவுக்கு போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ இது கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இருக்கிறேன். நெய் போட்டால் கொஞ்சம் நல்லா நறுமணம் இருக்கும். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கலாம். இது ஆறுற வரைக்கும் மாவு ரெடி ஆகிருக்கிறது. ரெடி இருக்கா பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஊற வச்ச மாவு. இந்த மாவு இப்படி இழுத்தா கட் ஆகாமல் வரணும். பாருங்கள் இப்படி மைதா மாதிரி வரும். சிரோட்டி ரவா இது, மைதா இல்லை, சிரோட்டி ரவா. எவ்வளோ நல்லா மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். உருண்டை இப்போ இது ஆறி போச்சு ஹல்வா. இப்போ இந்த ஹல்வாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி ஹல்வாவோ அந்த மாவோ ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே கட்டியாக இருக்கணும். இப்போது ஒரு பேப்பர் பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு இருக்கிறேன். பாருங்கள் ஒரு பூரி அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஹல்வா உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அது இதில் மதியில் வச்சுட்டு இந்த 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இப்போ இது க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துடலாம். பாருங்கள் இது பூரி மாதிரி கையிலையே தட்டி பூரி ஷேப் கொடுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு பாருங்கள் பேப்பர் மேலே இப்படி தட்டிக்கலாம். ஒபட் தட்டுற மாதிரி தான் பூரி சைஸில் இது தட்டிக்கணும். இப்படி இது வந்து இன்னொரு பேப்பர் வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பேப்பரில் வச்சுட்டு இருக்கிறேன். நான் இன்னொன்று பண்ணுறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பாருங்கள் இப்படி உருண்டை எடுத்துக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஹல்வாவுடைய உருண்டை வச்சு அதில் நல்லா 4 பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி ஓட்டை இருக்கக்கூடாது. பூரி சைஸில் நம்ம பண்ணிக்கலாம்.
இது 8-10 நாள் ட்ராவலுக்கு எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். 8-10 நாள் நம்ம நல்லா வச்சுக்கலாம். இது பாருங்கள், இதுக்கு கன்னடாவில் சஜ்ஜை ஒப்பட்டு ரவை ஒப்பட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேஸில் எண்ணெய் வச்சுருக்கிற எண்ணெய் சூடாயிடுச்சு. பாருங்கள், ஒன்று ஒன்றா போடலாம். ஒன்று மேலே வந்த பிறகு தான் இன்னொன்று போடணும். ஒரே வாட்டி போட்டோம்னா அது ஒட்டிக்க ஒன்றுக்கொன்று. பாருங்கள், இது இப்போ மேலே தேங்கிட்டு வந்தது. இப்போ இன்னொரு ஒப்பட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், பூரி ஃப்ரை பண்ணுற மாதிரி, இது பூரி உப்புன மாதிரி கூட உப்பு. இது பாருங்கள் எப்படி உப்பிட்டு வருது. பாருங்கள், ரெண்டாவது ஒப்பட்டும் மேலே வந்துடுச்சு. இப்போ என்ன இடம் இருக்குது, இன்னொரு ஒப்பட்டு போடலாம். பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி. லைட் ரோஸ் கலர் வந்தா நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு தட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு கூட இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போடலாம். பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு, சர்விங் பவுலில் எடுத்துட்டு வைக்கலாம். சஜ்ஜை ஒப்பட்டு ரவை ஒப்பட்டு ரெடி.